தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இல்லாத சூழ்நிலை உருவாகிவிடும் என ஜி கே மணி வேதனை. தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என ஜி கே மணி வருத்தம். சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமை தாங்கினார். இதில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் ஜி கே மணி பேசினார். அப்போது தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் தமிழ் பாடம் படிக்காமலேயே சான்றிதழ் வழங்கி வருவதாகவும், பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரியவில்லை எனவும் வேதனை தெரிவித்தார். இது மட்டுமல்லாமல் இதே நிலை நீடித்தால் வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இல்லாத நிலை உருவாகிவிடும் என அமைச்சர் முன்னிலையில் பேசிய ஜி கே மணி இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். ஆங்கிலங்களில் படிக்கிறாங்க, அவங்க பேச தெரியும், தமிழ்ல எழுத படிக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஆங்கில வழியில் படிச்ச ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிட்டான குழந்தைகள், அந்த குழந்தைகள் எங்க சேர்ப்பாங்க? ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்கள் குழந்தைகள் என்ன பேசுவாங்க? ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க. இப்ப நான் வாழ்கிற காலத்தில் தாய்மொழி எழுத படிக்க தெரியாத நிலை வந்துவிடும், அப்புறம் பேசவும் முடியாத நிலம் வந்துடும். அதனால இந்த தனியார் பள்ளிகள் சொல்ல அரசு பள்ளிகள், நான் அமைச்சர் அவர்கள் என்னோடு கேட்டுக்கொள்வது, தனியார் பள்ளிகளில் எங்கெங்கெல்லாம் தமிழ் ஒரு பாடம் கூட இல்லாமல் தமிழ் பாடமே இல்லாத பள்ளிகள் இருக்கிறதோ அவற்றில் தமிழை கட்டாயமாக்க வேண்டும், அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பு வேண்டுகோளையும் இங்கே முன்வைத்து நிறைய பேசலாம். சட்டமன்றத்தில் கேள்விகளை அமைச்சகத்தில் கொடுப்போம் என்று சொல்லி காலத்தினுடைய அருமை கருதி. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.